அசுத்தத்தை வெறுத்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள், சுத்தத்தை போதித்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய சிறுநீரை குடிக்க அனுமதித்திருப்பார்களா? எப்படி கொண்டு வர்றாங்க பாத்தீங்களா? ஏன் இன்னைக்கு இது புனிதம்னு சொன்னாதான் நாளைக்கு அஜர்த்து மாறியதெல்லாம் புனிதம்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் லட்சியக்காரிக்கு போனாங்க, எல்லாரும் வாங்கி மூஞ்சில தடவுனாங்க, எழுதி வைத்திருக்கின்றீர்கள். பொய்யை ஏத்துக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இது போன்ற மோசமான வேலையை செய்ய மாட்டாங்க, அடுத்தவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை செய்ய மாட்டாங்க. சுயமரியாதையை போதித்து தந்த மார்க்கம் இது. தான் வரும்போது தனக்காக பிறர் எழுந்து நிற்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னத மார்க்கத்தில் வேர்வையை புடிச்சு புடிச்சு மேல தேய்ச்சிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வேர்வை, வேர்வை என்பது அசுத்தம் தானே. எச்சியை துப்புனாங்கன்னா அதை மூஞ்சில தடவுனாங்கன்னு சொல்லி இருக்கீங்களே, இது அசுத்தம் தானே. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அசுத்தம் தானே சொன்னாங்க. அதை அப்ப சிறுநீரை குடிக்கிற அளவுக்கு செய்தியை இட்டு கட்டி எழுதி வைத்துக் கொண்டு நியாயப்படுத்துகின்றீர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிற லட்சணமா? கடைசியில் எதுக்காக இதை போறாங்க தெரியுங்களே? அஜித்துமார்களுடைய எச்சியை துப்புறதுக்கு தான் இது நல்லா விளைஞ்சிருக்கு. இதெல்லாம் சொல்றது எதுக்குன்னா, இந்த பாத்துக்கிறீங்க, கபூர் வணங்கியலுடைய தலைவர் காந்தபுரம் முசலியார்னு சொல்லிட்டு கேரளால இருக்காரு. அவர் என்ன செய்யறாரு, அவர் உட்கார்ந்து இருக்காரு, ஒவ்வொரு ஆளா செம்புலையும் டம்ளர்லையும் தண்ணியை கொண்டு வந்து துப்புறாங்க. அந்த ஆள் காரி காரி தூ தூணு துப்புறாரு, அதை வாங்கி குடிக்கிறாங்க. இந்த பாருங்க, அதாவது வந்து காசு ஒரு பக்கம் காசு கொடுக்குறாங்க, வாங்கி வாளியில போடுறாரு, இன்னொரு பக்கம் ஏண்டா இப்படிப்பட்ட கேனக் பயிலா இருக்கீங்களா, தூ உங்களுக்கு எல்லாம் அறிவே வராதடா தூ அப்படின்னு சொல்லிட்டு தூ 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 தூன்னு காரி காரி துப்புறாரு, வாங்கி குடிக்கிறிய. என்னன்னு கேட்டா, இவரு தான் என்னோட ஆன்மீக குரு, உன் குரு எச்சை காரி துப்புவாரு, வாங்கி வாங்கி நல்லா நக்குங்க. இதுதான் இஸ்லாமா? இதெல்லாம் பிற மதத்தவர்கள் பார்த்தால் இஸ்லாத்துக்குள்ள வருவாங்களா? காரி துப்ப மாட்டார்கள். ஒரு பக்கம் துப்புதல், ஒரு பக்கம் காசு கொடுத்தல், அதை கரெக்டா வாங்கி வேற எங்கேயா வச்சா வேற ஒண்ணு தூக்கிட்டு போயிடுவாங்க. கரெக்டா ஒரு வாளி ஒண்ணு, சேப்பு வாளி ஒண்ணு வச்சிருக்காரு, கரெக்டா அதுல போடுறாரு. போட்டுட்டு கடைசியில இவங்க கெட்ட கேடுக்கு இவங்களுக்கு செருப்பு மாட்டி விடுறது ரெண்டு ஆளுசம். இவருக்கு செருப்பு மாட்டி விடுவீங்க பாருங்க, கால காலில் செருப்பு கூட இவருக்கு தன்னால போட மாட்டாங்க. பாத்துக்கிறீங்க, ஆலிங் சாக்கல் கேட்டா மார்க்கம் முடிஞ்ச ஆலிங் சாக்கல் பண்ற வேலை செருப்பு மாட்டி விடுவான். இது இஸ்லாமா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த மாதிரி இஸ்லாத்தை கேவலப்படுத்திட்டீங்களே, மதுகபு என்ற பேர்ல கூட்டிட்டு போய் நீங்க சொல்றதையெல்லாம் சட்டமாக ஆக்கி எல்லாத்தையும் நியாயப்படுத்தி அம்புட்டையும் சரி கண்டு கடைசியில் என்ன நிலைமை, அஜித்துமார்களுடைய எல்லாமே புனிதம் இப்ப எச்சில் ஆரம்பிச்சிருக்காங்க. இவரே நாளைக்கு டப்பால கொடுத்தாலும் கொடுப்பாரு, என்னுடைய சிறுநீர் ஒரு டப்பா 1,00,000 ரூபா, அஜித்து ஒரு 10,000 ரூபா மட்டும் குறைங்க கேட்பார்கள். வரும். ஏன் அத்தகைய நிலைக்குத்தானே நீங்க இந்த சமுதாயத்தை தள்ளி கொண்டிருக்கின்றீர்கள்? கேவலம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்தக்கூடிய லட்சணமா? அப்ப இவர்களுடைய நோக்கம் தான் அவங்க தங்களை கண்ணியப்படுத்த வேண்டும், மற்ற ஆளுகள் எல்லாம் கேவலமாக்க வேண்டும் என்பதற்காகத்தானே எல்லாம் நியாயப்படுத்துறீங்க.